பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 6 ஆண்டுகளில் மேற்கொண்ட பல்வேறு சுகாதாரத்துறை நடவடிக்கைகளால் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள முடிந்ததாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடமாடும் மருத்துவ சிகிச்சை வாகனங்களின் செயல்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் சுகாதாரத்துறையில் தன்னிறைவு அடையும் வகையில் அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் பொதுமக்களின் உறுதியான ஒத்துழைப்பும் இதற்கு உதவியதாகவும் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இறக்குமதியை நம்பாமல் உள்நாட்டிலேயே முகக்கவசங்கள் கவச உடைகள் மற்றும் சுவாச கருவிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதை அவர் அப்போது சுட்டிக்காட்டினார். இந்த காலகட்டத்தில் நாட்டு மக்களின் வாழும் முறையிலும் பணியாற்றும் கலாச்சாரத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அனைவரும் சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை 1400 அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பெருந்தொற்றை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் அரசு திறம்பட செயல்பட்டதாக கூறினார். பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள தேசிய மின்னணு சுகாதார அட்டை திட்டத்தின் மூலம் நாட்டு மக்கள் அனைவரின் மருத்துவ தகவல்கள் அடங்கிய அட்டைகள் அவரவருக்கு தனித்தனியாக வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.